ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டூரிஸ்ட் கைடு. ஏற்காடு சேலத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான மலைப்பிரதேசம் தான் ஏற்காடு. ஏற்காட்டில் நம்ம முக்கியமாக எந்தெந்த இடங்களை எல்லாம் சுற்றி பார்க்கலாம், இங்கு சாப்பிட என்னென்னலாம் கிடைக்கும், இங்கேயே தங்கி 2-3 நாள் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்கே ஸ்டே பண்ணலாம், போயிட்டு வர மொத்தமாக எவ்வளோ செலவாகுன்றதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்காட்டுக்கு டூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்காடு கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரை சேர்ந்த சேர்வராயன் மலைத்தொடர் அமைஞ்சிருக்கு. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5326 அடி உயரத்தில் அமைஞ்சிருப்பதால இங்க கிளைமேட் எப்பவும் ரொம்ப கூலிங்கா இருக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களிலேயே மிக உயரமான சிகரங்கள் ஏற்காட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கு நம்ம போயிட்டு சுத்தி பார்க்க ஒரு குறைவான தொகை இருந்தாலே போதும், அழகா நம்ம ஏற்காட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். அதனாலேயே ஏற்காடு ஏழைகளின் ஊட்டின்னு அழைக்கப்படுது. ஊட்டி கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த புகழ்பெற்ற மலைவாசஸ்தலமாக ஏற்காடு விளங்குது. ஏற்காட்டுக்கு போக நீங்க எங்க இருந்தாலும் சேலம் வந்துட்டு சேலத்திலிருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஓன் வெஹிக்கிள் இல்லாதவங்க பஸ்லயும் போகலாம். சேலத்திலிருந்து ஏற்காட்டுக்கு உடனுக்குடனே பஸ் வசதியும் இருக்கு. இருந்தாலும் ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓன் வெஹிக்கிள் போனாதான் நிறைய இடங்களை சுத்தி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். சேலத்திலிருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிச்ச உடனேயே 30 கிலோமீட்டர் தொலைவில் மலைப்பாதையில மொத்தம் 20 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து மலை உச்சியை நம்ம அடையலாம். ஏற்காட்டுக்கு வந்த உடனேயே நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய இடம் என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஏற்காடு லேக் அண்ட் போட் ஹவுஸ். இந்த ஏரிய போயிட்டு நம்ம பார்க்க என்ட்ரன்ஸ் 10 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க. பைக் கார் பார்க்கிங்க்கு தனியா காசு வாங்குவாங்க. இந்த ஏரியில நம்ம போட்டிங் போக போட் ஹவுஸும் அமைச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம தனியா டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஏரியில நம்ம மிதி படகு, துடுப்பு படகு, மோட்டார் படகுன்ட்டு 3 வகையான படகுல போட்டிங் போகலாம். மோட்டார் படகுக்கு 8 நபர்களுக்கு 600 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க 10 நிமிஷத்துக்கு. பெடல் போட்க்கு 2 சீட் இருக்கக்கூடிய போட்க்கு 150 ரூபாய் 30 நிமிஷத்துக்கு வாங்குறாங்க. போட்டிங் போகணும்னு நினைக்கிறவங்க போட்டிங் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். போட்டிங் முடிச்சுட்டு இந்த ஏரிக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறிய சூழல் சுற்றுலா பூங்காவை பார்க்கலாம். இதுக்கு 10 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டா நம்ம மான், மயில், முயல், வாத்து உள்ளிட்ட ஒரு சில விலங்குகளை பார்த்து ரசிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் அண்ணா பூங்கா. இந்த பார்க் ஏற்காடு ஏரிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த பார்க்கு டிக்கெட் பெரியவங்களுக்கு 15 ரூபாயும் குழந்தைகளுக்கு 10 ரூபாயும் வாங்குறாங்க. இங்கு கோடை காலத்தில் மலர் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெறுது. ஃபேமிலியோட வர்றவங்க நல்லா இந்த பார்க் ஃபுல்லா சுத்தி பார்த்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் கிளியூர் நீர்வீழ்ச்சி. இது ஏற்காடு ஏரியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இங்கு நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து படிக்கட்டில் இறங்கி போற மாதிரி இருக்கும். ஏற்காடு ஏரி நிரம்பி வழியும் போது இந்த அருவியில நீர் வரத்து இருக்கும். மழைக்காலங்களில் மட்டுமே இந்த அருவியில தண்ணீர் அதிகமாக வரும், மற்ற டைம்ல குறைவாக தான் வரும். ஏற்காட்டுக்கு வரவங்க மிஸ் பண்ணாம இந்த அருவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய இடம் லேடி சீட், ஜென்ட் சீட், சில்ட்ரன் சீட்னு 3 வியூ பாயிண்ட்கள் பக்கத்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிற பாறைகளே வியூ பாயிண்ட் மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து நம்ம கீழே தெரியக்கூடிய சேலம் நகர பகுதிகளை பார்த்து ரசிக்கலாம். இந்த லேடி சீட்க்கு பக்கத்திலேயே ஏற்காடு ரோஸ் கார்டன் அமைஞ்சிருக்கு. ரோஜா பூக்களை பார்த்து ரசிக்கிறவங்க இந்த ரோஸ் கார்டனையும் போய் பார்த்துட்டு வரலாம். இந்த லேடி சீட்டுக்கு பக்கத்திலேயே ஜெனிடிக் ஹெரிட்டேஜ் கார்டன் இன்னொரு சூப்பரான கார்டனும் இருக்கு. இந்த கார்டன்களையும் போயிட்டு நீங்க சுத்தி பார்க்கலாம். தாவரவியல் பூங்கா. ஏற்காட்டுல நிறைய பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. இந்த தாவரவியல் பூங்கா லேடி சீட், ஜென் சீட்க்கு போற வழியிலேயே அமைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான பொட்டானிக்கல் கார்டன் ஏற்காட்டுல இருந்து நாகலூர் என்ற ஊருக்கு போற வழியில அமைஞ்சிருக்கு. பல வகையான தாவர இனங்களை பார்க்க நினைக்கிறவங்க இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அடுத்து ஏற்காட்டோட ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் பக்கோடா பாயிண்ட். இது ஏற்காடு ஏரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த வியூ பாயிண்ட்லிருந்து கீழே தெரியக்கூடிய பல சிறிய கிராமங்களை நம்ம பார்த்து ரசிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கோயில் சேர்வராயன் கோயில். இது ஏற்காட்டிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இது இப்பகுதி மக்கள் வழிபடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த குகை கோயில். இந்த இடம் தான் ஏற்காட்டோட மிக உயரமான பகுதினும் சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய இடம் மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். இது ஏற்காட்டிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த வியூ பாயிண்ட் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. அடுத்ததாக ஏற்காட்டில் நிறைய சுற்றுலா பயணிகள் போய் பார்க்காத இடம் கரடியூர் வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட் ஏற்காட்டுக்கு அவுட்டரில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த வியூ பாயிண்ட் ஏற்காட்டிலிருந்து கொஞ்சம் தொலைவில் அமைஞ்சிருக்கிறதுனால நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த அழகான வியூ பாயிண்ட்டை பார்க்காம மிஸ் பண்ணிடுறாங்க. கூட்டமே இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இயற்கையை ரசிக்க நினைக்கிறவங்க இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்வென்ச்சரை விரும்புகிறவங்களுக்காகவே பாப்பி ஹில்ஸ், கிராஞ்சி, ட்ரீ டாப்னு எக்கச்சக்கமான அட்வென்ச்சர் பார்க்ஸும்
ஏற்காட்டில் இருக்குது. இங்கு போயிட்டு நிறைய அட்வென்ச்சரான கேம்ஸும் விளையாடி என்ஜாய் பண்ணலாம். தீம் பார்க்கை கம்பேர் பண்ணும்போது இங்கு ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த கேம்ஸை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏற்காட்டில் சுற்றி பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை பற்றி பார்த்தோம். இவ்வளோ தான் ஏற்காட்டில் சுற்றி பார்க்க இடங்கள் இருக்குதானா? கண்டிப்பாக கிடையாது. ஏற்காட்டில் மேலும் நம்ம சுற்றி பார்க்க பல சிறிய சிறிய நீர்வீழ்ச்சிகள், ஓடைகள், ட்ரக்கிங் செய்யக்கூடிய இடங்கள், சின்ன சின்ன அழகான ஏரிகள், பல வியூ பாயிண்ட்கள், பச்சை பசுமையான காபி மற்றும் தேயிலை தோட்டங்கள் என பல இடங்களை ஏற்காட்டில் நம்ம பார்த்து ரசிக்கலாம். இத்தனை இடங்களையும் நம்ம ஒரே நாளில் சுற்றி பார்த்துட முடியுமானா? கண்டிப்பாக முடியாது. ரெண்டு மூணு நாட்கள் இங்கேயே தங்கி தாராளமாக ஏற்காட்டை சுற்றி பார்க்கலாம். இங்கேயே தங்கி சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே நிறைய காட்டேஜஸும் ரெசார்ட்ஸும் ஏற்காட்டில் இருக்குது. குறைஞ்சபட்சம் 500-1000 ரூபாயிலிருந்தே நிறைய ரூம்ஸும் அவைலபிளாக இருக்கு. நீங்கள் நேரில் போயிட்டு புக் பண்ணிக்கிறதா இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே புக் பண்ணுன்றவங்க இன்டர்நெட்டில் செக் பண்ணி பாருங்க. குறைவான பட்ஜெட்டில் இருக்கிறத உங்களுக்கு ஏற்ற ரூம்ஸை புக் பண்ணி நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்கு. ஒன் டே ட்ரிப் போகணும்னு நினைக்கிறவங்க எந்தெந்த பிளேஸ்க்கெல்லாம் போகணும்னு ஃபர்ஸ்ட்டே பிளான் பண்ணிட்டு விடியற் காலையிலேயே சீக்கிரமாக கிளம்புனீங்கன்னா நிறைய இடங்களை நம்ம சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒன் டே ட்ரிப் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் இருந்தாலே நம்ம தாராளமாக ஏற்காட்டை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஏற்காட்டுக்கு வர்றவங்க இங்கேயே மலையில் விளையக்கூடிய நாட்டு பழங்களை மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. இங்கு முக்கியமாக விளையக்கூடிய பலாப்பழம், கமலா ஆரஞ்சு, அது மட்டும் இல்லாமல் கொய்யா, அத்திப்பழம், பேரிக்காய் மற்றும் நிறைய அரிய வகை பழங்களும் இங்கு விளைவிக்கப்படுது. இங்கு விளையக்கூடிய நாட்டு பழங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாம். ஏற்காட்டுக்கு டூர் போக எந்த சீசன் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களை தவிர மற்ற எல்லா சீசனுமே பெஸ்ட்டு தான். ரொம்ப சில் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மிஸ்ட்டு பார்க்க நினைக்கிறவங்க, மேக கூட்டங்களை பார்த்து ரசிக்கிறவங்களுக்காகவே பெஸ்ட்டான டைம் அக்டோபர் டு பிப்ரவரி. இந்த சீசனில் ஏற்காடு இன்னும் ரொம்பவே அழகாக காட்சி அளிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏற்காடு சுற்றுலா பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்காடு போயிருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பெஸ்ட்டான டூரிஸ்ட் பிளேசஸோட வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம தமிழ் டூரிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய், சி யூ காய்ஸ்.